தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய அந்த தேர்வுக்காக நம்ம எல்லாருமே தயாரிப்பில் இருக்கிறோம். போன வகுப்பில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இலக்கிய திறனாய்வுகள் குறித்து நம்ம பேசணும். அதில் வந்த இலக்கிய திறனாய்வு குறித்து வெளிவந்த மிக காத்திரமான நூல்கள் குறித்து நம்ம பேசணும். யாரெல்லாம் அந்த புத்தகத்தை எழுதினாங்க அப்படின்னு நாம் வந்து போன வகுப்பில் பேசணும். இன்றைக்கி என்ன அப்படின்னா, அதனுடைய அடுத்த கட்டமாக திறனாய்வு முறைகள் அப்படிங்கிற தலைப்பில் ரசனை முறை திறனாய்வு, அப்புறம் வந்து மதிப்பீட்டு முறை, அழகியல் முறை, விளக்க முறை, பகுப்பு முறை, வரலாற்று முறை, உருவவியல், மனப்பதிவு முறை அப்படின்னு ஒரு தனி பகுதி கொடுத்துருக்காங்க நமக்கு பாடத்திட்டத்தில். முதல்ல என்ன அப்படின்னா, ரசனை முறை திறனாய்வு குறித்து நம்ம வந்து வகுப்படுத்தலாம், உரையாடலாம். அடுத்து ஒவ்வொரு திறனாய்வு வந்து நேரம் கிடைக்கிறப்போ ஒவ்வொரு திறனாய்வு முறையை பற்றி நம்ம பேசலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, ரசனை முறை திறனாய்வு. திறனாய்வில் வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாக சொல்லுவது என்ன அப்படின்னா, அந்த உருவம் உள்ளடக்கம், அதாவது ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டை பற்றியான விவாதம் வந்து இன்றைக்கும் இருக்குது. ஒரு ஒரு படைப்பில் வந்து உருவம் முதன்மையானதா, இல்லை உள்ளடக்கம் முதன்மையானதா, இல்லை உருவம் முக்கியமானதா, உள்ளடக்கம் முக்கியமானதா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது தான், இரண்டுமே அந்தந்த அளவில் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பலரால் சொல்லப்பட்டு வந்தாலும், இன்னமும் அதை அந்த ரெண்டு குறித்த உருவம் உள்ளடக்கம் குறித்த ஒரு டிஸ்கஷன், ஒரு விவாதம் வந்து உரையாடல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சிலர் என்ன சொல்கிறாங்க, உருவம் தான் முதன்மையானது, அதுதான் இலக்கியத்துக்கு வந்து கலை அழகை தரக்கூடியது, இலக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விட எப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படி தான் பார்க்கணும், அதுதான் அழகியல் திறனாய்வுடைய அடிப்படை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த அழகியல் திறனாய்வு தான் ஏஸ்தட்டிக் கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு இலக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விட எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுதான் ஒரு இலக்கியத்துடைய இந்த அழகியல் சார்ந்த திறனாய்வுடைய அடிப்படையாக பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு இலக்கியத்தோட படைப்புடைய தோற்றத்துடைய திரட்சி, நளினம், லயம், இதெல்லாம் வந்து ரசிக்கப்படணும். ஏன்னா அந்த அந்த இனிமையே ஒரு விதமான சுக அனுபவம் அப்படின்னு சொல்லி ரசனையை முக்கியத்துவப்படுத்தி ரசனையை முன்னிலைப்படுத்துறது தான் இந்த ரசனை முறை திறனாய்வு. இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு முறையலுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இந்த ரசனை முறை திறனாய்வு அறிவியல் பூர்வமான ஒரு பார்வை கிடையாது. ஆனால் பெரும்பாலும் மனப்பதிவு, அதாவது இம்ப்ரெஷன் சொல்லப்படக்கூடிய மனப்பதிவு முறையிலேயே இந்த ரசனை முறை திறனாய்வு சொல்லப்படுது. முக்கியமாக என்ன அப்படின்னா, சொல்ல ஓசையில் காணக்கூடிய இந்த சொல், அதாவது ஒரு கவிதையில் ஒரு படைப்பில், குறிப்பாக கவிதையை தான் அதிகமாக ரசனை முறை திறனாய்வு முன்வைக்கிறாங்க ஆரம்பத்தில். அப்போ சொல்ல ஓசையில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒழுங்கமைவு, தொனி, அப்புறம் பொருட்களுடைய சுழற்சி, உணர்ச்சி வடிவம், ஓம உருவகம், ஆர்வ தூண்டல்கள், இதெல்லாம் ரசனைக்குரிய பகுதிகளாக விளக்கப்படுது, அது வர்ணிக்கவும் படுது. இதுதான் வந்து ரசனை முறை திறனாய்வுடைய முக்கியமாக பார்க்கப்படுது. அப்புறம் உள்ளடக்கம் பற்றி ரசனை முறை திறனாய்வு வந்து பெரும்பாலும் அக்கறை காட்டுறதில்லை. ஏன்னா இலக்கியத்துடைய ஒரு ஒரு பயன் பற்றியோ, இல்லை இலக்கியத்துடைய போக்குகள் குறித்தோ, கொள்கைகள் குறித்தோ, வரலாறு பற்றியோ பெரும்பாலும் ரசனை முறை திறனாய்வு வந்து கவனம் கொள்வதில்லை. ஏன்னா பல நேரங்களில் இதெல்லாம் அது மறுக்குது. அதையே வந்து நம்ம ரசனை முறை திறனாய்வில் முக்கியமாக பார்க்குறோம். அப்புறம் வந்து என்னென்னா, இந்த ரசனை முறை திறனாய்வுடைய முன்னோடியாக முதல்ல இதை எடுத்துகிட்டு போனவராக நம்ம டிகேசி ரசிகமணி டிகேசி சிதம்பரநாத முதலியாரை வந்து நம்ம வந்து குறிப்பிடுறோம். இப்போ இந்த இதனுடைய கண்டென்ட், இப்போ நான் பேசக்கூடிய இந்த ரசனை முறை திறனாய்வை திறனாய்வு கலை அப்படிங்கிற புத்தகத்தில் தீசு நடராசனையா சொல்லும்போது, முதல்ல ரசனை முறை திறனாய்வுடைய முன்னோடியாக சொல்லப்படக்கூடிய டிகேசியை வந்து முன்வைக்கிறார். அப்போ அவர் சொல்லும்போது என்ன அப்படின்னா, டிகேசியுடைய பார்வையில் அவர் எப்படி பார்க்குறாரு ரசனை முறை திறனாய்வை, ஒரு ஒரு கவிக்கு விஷயம் முக்கியம் அல்ல, உருவம் தான் பிரதானம் அப்படின்னு டிகேசி வந்து, ஏன்னா அவர் தான் ரசனை முறை திறனாய்வுடைய முன்னோடியாக இருந்து அதை ஒரு இயக்கம் போல் அவர் எடுத்துகிட்டு போனார். அவர் வந்து இப்படி குறிப்பிடுறாரு. ஏன்னா அவர் வந்து அவருடைய ஊரில் திருநெல்வேலியில் அவர் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது வட்டத்தொட்டி அப்படிங்கிற ஒரு இலக்கிய அமைப்பை வச்சு நடத்திட்டு இருந்தார். ஏன்னா இந்த வட்டத்தொட்டி இலக்கிய அமைப்பை பற்றி தீஸ்வையா வந்து அதில் குறிப்பிடலை, அந்த ரசனை முறை திறனாய்வை பற்றி பேசும்போது. ஆனால் அவருடைய வரலாறுல முக்கியமானது அப்படின்னா இந்த வட்டத்தொட்டிங்கிற இலக்கிய அமைப்பு, அது வையாபுரி பிள்ளை, பின்னாடி வந்து யாரெல்லாம் இந்த ரசனை முறை திறனாய்வுக்கு உள் வந்தாங்களோ அவங்கெல்லாம் கூடி ஒரு இலக்கியத்தை பற்றி விவாதம் செஞ்சுருக்கிறாங்க. அதை ரசனை முறை திறனாய்வுகளை குறித்து பேசியிருக்கிறாங்க வீட்டில். அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கவிக்கு விஷயம் வந்து முக்கியம் இல்லை, உருவம் தான் பிரதானம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். மேலும் அதை அடுத்து அவர் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஒரு உருவத்துடைய முக்கியத்துவத்தை டிகேசி வலியுறுத்தினாலும்,
உருவம்ங்கிறதுக்கு அவர் தரக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது மேலை நாட்டு உருவவியலாளர்கள், அதாவது ஃபார்மலிஸ்ட், அவங்க தரக்கூடிய விளக்கம் போன்றது இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். ஏன்னா மேலை நாட்டு ஃபார்மலிஸ்ட் அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கமும் இவர் டிகேசி கொடுக்கக்கூடிய விளக்கமும் ஒன்று போல இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா உருவவியல் திறனாய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இலக்கியம்ங்கிறது ஒரு பல்வேறு உறுப்புகளால் ஆனது, அது வந்து ஒரு அழகியல் அடிப்படையில் ஒன்றிணைந்து அமையுது, அது மட்டும் இல்லாமல் உருவத்தை வந்து அறிவியல் பூர்வமாக விளக்குது அப்படின்னு உருவவியல் திறனாய்வு சொல்லுது. ஆனால் டிகேசியுடைய பார்வை அப்படி இல்லை, பெரும்பாலும் மனப்பதிவு முறையில் தான் சில விளக்கங்களை அவங்க வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அதே மாதிரி தமிழில் ரசனை முறை திறனாய்வுங்கிறது இலக்கியத்தை அது ஏற்படுத்தக்கூடிய உணர்வு அடிப்படையில் எப்படி சுவைக்கலாம் அப்படி தான் அது அது வந்து பேசுது ரசனை முறை திறனாய்வு தமிழில். திரும்ப திரும்ப டிகேசி வந்து என்ன சொல்ற அப்படின்னா, தாளம் லயம் இதுதான் வந்து ஒரு ஒரு படைப்போட ஒரு கவியோடைய உருவத்துக்குரிய பிரதானமான அம்சம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா விஷயம் உணர்ச்சி இதெல்லாம் என்ன அப்படின்னா உருவத்துடைய காரியங்கள் அப்படிங்கிறாரு. இந்த விஷயம் உணர்ச்சியெல்லாம் அப்போ சாமானியமாய் அல்லாத காரியம் ஒன்றை கண்ட மாத்திரத்தில் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சியை ஒரு அற்புதமான ரசமாக அவர் வர்ணிக்கிறார். அப்போ அற்புத ரசம் அப்படிங்கிறது எழுகிற போது இதற்கு உருவம் ஏற்பட்டு கலை பிறக்குது அப்படின்னு டிகேசி வந்து குறிப்பிடுறார். அப்போ இந்த ஒரு ஒரு அற்புதமான ரசம் எழுகிற போது தான் உருவம் ஏற்பட்டு கலை உருவாகுது அப்படிங்கிறது அவருடைய பார்வை. ஏன்னா ஒரு ஒரு கலையோட பிறப்புக்கும் அதனுடைய அனுபவித்தலுக்கும் இந்த இரண்டுக்குமான இந்த வகையான ரசம்தான், அதாவது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அற்புதமான உணர்ச்சி வடிவம் அதற்கு காரியங்களாக இருக்கக்கூடிய தாளம் லயம்தான் அடிப்படையானது அப்படிங்கிறது இவருடைய கொள்கை. அப்போ கவிங்கிறது தானாக வரவேண்டிய அரிய வஸ்து அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ கவிங்கிறது தானாக வரவேண்டிய ஒரு அரிய வஸ்து அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து அவர் விளக்குறாரு டிகேசி. அதே மாதிரி ரசனை முறை திறனாய்வுடைய இன்னும் சில முக்கியமான பண்புகள் அப்படின்னு எதை குறிப்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு கவிதை அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கணும், ரசிப்பதற்கு ரொம்ப சிரமம் இருக்கக்கூடாது, அந்த கவிதையை படித்த உடனே புரியணும், இதெல்லாம் அவங்க வச்சிருக்கிற ஒரு அளவுகோல். அதே மாதிரி சங்க இலக்கியத்தை டிகேசி போன்றவர்கள் இந்த ரசனை முறை சார்ந்து இருக்கிறவங்க என்னன்னா அதெல்லாம் புறக்கணிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா சங்க இலக்கியத்தை நேரடியாக உடனே படித்த உடனே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா சொற்கள் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போ உரையாசிரியர் இல்லாமல் சங்க இலக்கியத்தை நம்மளால் எளிமையாக உள்வாங்க முடியாது அப்படிங்கிறது இந்த ரசனை முறை திறனாய்வாளருடைய ஒரு குற்றச்சாட்டாக அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ இலக்கியத்தை ரசிக்கிறதுக்கு சொற்கள் மட்டும் இல்லாமல் அதனுடைய உள்ளடக்கமும் ரொம்ப சிரமத்தை தர்ற மாதிரி இருக்கக்கூடாது, உள்ளடக்கமும் எளிமையாக இருக்கணும் உருவமும் எளிமையாக இருக்கணும் அப்படின்னு இவங்களுடைய கருத்தாக இது இருக்கிறது. அதே மாதிரி டிகேசி குழுவை சேர்ந்த பேராசிரியரா முத்துசிவன் அவர் சில விஷயங்களை முன்வைக்கிறார் இந்த ரசனை முறை திறனாய்வு பற்றி. கவிதை சுவையை வந்து யாருமே உடனே நினைச்ச மாத்திரத்தில் பெற முடியாது, இந்த கவிதையை ரசிக்கணும் அப்படிங்கன்னா உடனே பெற முடியாது. அப்போ இந்த கவிதையை கவிதை சுவையை அதெல்லாம் ஒரு அரிய பொருள், அது எல்லாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது, அது எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி கிட்டுவது அல்ல அப்படிங்கிறது. அப்போ கலை இலக்கியம் என்பது உயர் மேட்டிமைக்காரர்களுடைய சொத்து என்பது ஒரு கருத்தாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சில அதாவது கவிதை எழுதுவது ஒரு கலையானால் அந்த கவிதையை ரசிப்பதும் ஒரு கலை அப்படின்னு முத்துசிவன் வந்து குறிப்பிடுறார். அப்போ கவிதை சம்பந்தப்பட்ட மட்டிலும் என்பது மட்டும் இங்கே விசேஷம் இல்லை, எப்படி என்பது தான் அதனுடைய விசேஷம் அப்படின்னு முத்துசிவன் குறிப்பிடுறாரு. இன்னொரு கருத்தை முன்வைக்கிறார், மனித அனுபவத்தையே மனிதனுக்கு எடுத்து சொன்னாலும் ஒரு அழகான பாஷையில் அழகான வடிவில் என்றென்றும் வாசித்தவனுடைய நெஞ்ச வீட்டில் உல்லாசமாக உலாவி திரியும்படி செய்யவல்ல ஆற்றல் கவிதைக்கு வாய்த்திருப்பதால் அதை நாம் பாராட்டுகிறோம் அப்படின்னு முத்துசிவன் வந்து குறிப்பிடுறார். இன்னும் மேலே ஒருபடி போய் அவர் நிறைய விஷயங்கள் அதை பற்றி விளக்குறாரு. ஒரு 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 பாட்டை ஒரு கவிதையை வாய்ச்சோன்னா எத்தனை சுகம் எத்தனை சுகம், சந்த ஒளியின் பெருமுழக்கம் செடி நிறைந்து மண்டுகிறது. வெறும் பட்ட வர்த்தமான உண்மைக்காகவா கவிதையை படிக்கிறோம், அது வழங்குகின்ற மற்றற்ற இன்பத்திற்காக வேண்டியல்லவா படிக்கிறோம். பாடல்களில் பயின்று வரும் சந்த விளையாட்டுகளையும் ஓச இன்பங்களையும் கவனித்தால் வாய் சலியாது செவி சலியாது மனமும் செலியாது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் போன்று தெரிகிறது. இப்படிலாம் முத்துசிவன் வந்து விளக்கம் கொடுக்குறார். அப்போ சந்தம் அந்த தாள லயம் தான் என்ன அப்படின்னா அப்படி சொல்லும்போது வாய் சலிக்காமல் செவி வந்து கேட்பதற்கு துன்பம் இல்லாமல் மனமும் வந்து ரொம்ப அழகாக
அதை உள்வாங்கி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். கவிதையை அனுபவிக்கும் போது ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு மாற்று உரைத்து எடை கட்டி சீர்தூக்கிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ரசனை முறை திறனாய்வு என்ன முன்வைக்கிறது அப்படின்னா, ஒரு கவிதையை இன்னொரு கவிதையோட ஒப்பிட்டோ மதிப்பீடுகளையும் அதை நிராகரிக்கின்ற இந்த வகை திறனாய்வு, அதாவது ஒப்பீடுகளையும் மதிப்பீடுகளையும் நிராகரிக்கின்ற இந்த திறனாய்வு, அதாவது ரசனை முறை திறனாய்வு, ரசன ஓச இன்பங்களிலும் சந்த விளையாட்டுகளிலும் வாயும் மனமும் கழிக்காமல் ஈடுபடுகிறது. அதற்கு தேவை வந்து ரசனை ஓச இன்பம் சந்த விளையாட்டு. இப்படி இருக்கும்போது என்னென்னா, ரொம்ப ரசித்து அதனால் அந்த இலக்கியத்தை வந்து நம்ம உள்வாங்க முடியுது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அதே மாதிரி தமிழ் இலக்கியத்தில் யாரெல்லாம் இந்த ரசனை முறை திறனாய்வு பற்றி பேசியவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் அதில் கொடுத்துருக்காரு. ஒன்று, ரசிகமணி டிகேசி அவருடைய குழுவை சேர்ந்த கல்கி எழுத்தாளர் கல்கி ராஜாஜி, பேராசிரியர் சீனிவாசராகவன் ஆர் சீனிவாசராகவன், பேராசிரியா முத்துசிவன், பி ஸ்ரீ, நீதிபதி எஸ் மகாராஜன், தோமு பாஸ்கர தொண்டைமான், வித்வான் லா சண்முகசுந்தரம், இதோட சேர்த்து ஆசா ஞானசம்பந்தன், அவரும் வந்து இந்த ரசனை முறை திறனாய்வுல உள்ள வந்தவர். ஏன்னா இவங்களோட சேர்த்து இந்த இலக்கியத்தை தொழில் முறை சார்ந்து சொற்பொழிவாளராக இருக்கிறவங்க, சந்த கவிதைகள் பேசக்கூடிய எழுத்தாளர்கள், அவங்களுக்கு எல்லாருமே இந்த ரசனை முறை திறனாய்வு பார்வை இருக்கிறது அப்படின்னு, அவங்க தான் வந்து இந்த ரசனை முறை திறனாய்வை தமிழில் வந்து கொண்டு வந்தவங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க கிட்ட என்ன அப்படின்னா, ஒரு ஒரு இலக்கியத்துடைய படைப்புடைய அழகு பற்றியோ அந்த அழகியல் திறனாய்வு பற்றியோ கோட்பாட்டு அளவிலான விளக்கங்களோ முறையியலோ இவங்க கிட்ட கிடையாது. இவங்க எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த ரசனை முறை திறனாய்வு பேசுவது எல்லாமே ஒரு மனப்பதிவு முறையிலான ரசனைகளிலே இலக்கியத்தை அவங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து எழுதுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ எல்லாமே இது ஒரு மனப்பதிவு முறை. இவங்ககிட்ட கோட்பாட்டு சார்ந்த அழகியல் சார்ந்த திறனாய்வோ கோட்பாட்டு விளக்கங்களோ அவங்கக்கிட்ட கிடையாது. எல்லாமே மனப்பதிவு முறையிலான ரசனை தான். அது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அதே மாதிரி எளிமை, ஒரு ஒரு படைப்பில் கவிதையில் எளிமை, தாளம், லயம், உணர்வு, சொல் இவற்றிற்கெல்லாம் கவிதையே இடம் தருவதாக இவர்களுக்கு பட்டது. அப்போ கவிதை தான் ரசனை முறை திறனாய்வுக்கு ரொம்ப வந்து ஒரு 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 லகுவான வடிவம் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்குது. இதிலேயே அவங்க ஊறி ஊறி லயித்து போய் இந்த கவிதையிலே லயித்து போய் அதுக்கு பொருள் விளக்கம், அதாவது பொழிப்புரை சொல்வது இவர்களுக்கு வழக்கமாக இருந்திருக்குது. எடுத்துக்காட்டு கம்பனுடைய பாடல்கள் இதுக்கு வந்து பல முக்கியமான தளமாக இருந்திருக்கிறது. ஏன்னா அதனால என்ன, கம்பனுடைய பாடல்களில் வந்து ரசனையை வந்து ரொம்ப அழகாக எடுத்து வந்து இவங்க நிறைய பேசின உரையாடிய சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இவங்க உரைநடை பக்கம் அதிகமாக போல பெரும்பாலும், ஒருவேளை ரசனையை வந்து உரைநடை என்னும் தளத்திற்கு நாவல் சிறுகதை அப்படின்னு நகர்த்தி போய் அதையும் மனப்பதிவு முறையிலேயே இவங்க வந்து விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக வந்து அதில் கானாசு வந்து ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு தீசு நடராசனையை வந்து குறிப்பிடுறாரு. அதே மாதிரி மேலை நாடுகளில் அழகியல் திறனாய்வு கோட்பாட்டு அளவுனான முன்னோடியாக இமானுவேல் காண்ட்டு, ஏன்னா 18ஆம் நூற்றாண்டில் அவரை வந்து குறிப்பிடுறாங்க. அவர் தான் வந்து அழகியல் திறனாய்வை கோட்பாட்டு அளவில் ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா இமானுவேல் காண்ட்டு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புலன் இன்பமும் அழகும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது அப்படின்னு அவர் கருதுகிறார். அப்போ அழகுங்கிறது தற்செயலான தனிப்பட்ட புலனின்ப நுகர்ச்சிகளை விட மேன்மையானது, மனித அங்கீகாரத்தின் மீது உயர்வானதொரு உரிமை இதற்கு உண்டு அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். ஏன்னா இந்த அழகை அனுபவிக்கிறது சொல்றது என்பது இயற்கையையும் இயற்கை வடிவத்திலுள்ள முறையையும் அறிவது என்பதோடு உறவு கொண்டது அப்படின்னு இமானுவேல் காண்ட் வந்து குறிப்பிடுறார். இத்தகைய அழகுங்கிறது சுயாதிக்கமானது, அதாவது அட்டானமி, மகிழ்ச்சி, உணர்ச்சி, ஆர்வம், தொகுத்து காணக்கூடிய அறிவு முதலியவற்றிலிருந்து இது வேறுபட்டது, அதாவது கிரிட்டிக்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு அவர் சொல்கிறார். அழகுங்கிறது இவருடைய வழியை பின்பற்றுறது தான் ஆங்கில கவிஞர் எட்கர் ஆலன்போ, ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா அழகு அப்படிங்கிறது அழகு என்பதுடைய சுயாதிக்கத்தை பின்பற்றி பின்னால் வந்த அழகியல் விமர்சகரான ஏசி பிராட்லி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கலை வேறு வாழ்க்கை வேறு என்று சொல்லி கலை கலைக்காக அப்படிங்கிற கருத்தை வந்து இவங்க வற்புறுத்தியிருக்கிறாங்க. கலைங்கிறது கலைக்காக அப்படிங்கிற ஒரு கருத்தை பிராட்லி போன்ற அழகியல் திறனாய்வாளர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அழகு என்பதையோ அந்த அழகை ரசிப்பது என்பதையோ அந்த இலக்கியத்துக்கு இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை அனுபவங்கள்ல இருந்தும் வாழ்க்கை சூழல்கள்ல இருந்தும் சமூக தளங்கள்ல இருந்தும் அப்பாற்படுத்தி பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம இந்த கோட்பாட்டாளர்கள் முன்வைக்கிறாங்க. அப்போ அழகுங்கிறது ஒரு இலக்கியத்தில் இருக்கிற அழகு என்பது அந்த இலக்கியத்தில் உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய
வாழ்க்கை அனுபவம், வாழ்க்கை சூழல், சமூக தளம் இதிலிருந்து வேறுபட்டது கிடையாது. அதை வந்து அந்த அழகை அப்பாற்படுத்தி பார்க்க முடியாது. அதுக்குள்ளேயே அழகுங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு மேலை நாடுகளில் ரசனை முறை திறனாய் பற்றியான ஒரு 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 இதுவான கோட்பாட்டு அளவிலான விளக்கத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் ரசனை முறை திறனாய்வு பற்றியான மிக முக்கியமான தகவல்கள். இப்போ ரசனை முறை திறனாய்வுனா என்ன, அதுக்கான விளக்கம். அடுத்து வந்து இந்த ரசனை முறை திறனாய்வை தமிழில் யார் முன்னோடியாக இருந்து எடுத்துகிட்டு போனது, அதே மாதிரி டிகேசியோட பின்பற்றி வந்த ரசனை முறை திறனாய்வாளர்கள் அவங்க என்ன இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, குறிப்பாக முத்துசிவன். ரசனை முறை திறனுடைய முக்கியமான பண்பாக இவங்க சொல்லக்கூடிய விஷயம். அப்புறம் வந்து மேலை நாட்டில் இந்த ரசனை முறை திறனாய் வந்து 18ஆம் நூற்றாண்டில் கொண்டு வந்த இமானுவேல் காண்ட்டு, அப்புறம் அவரை பின்பற்றி அவர் சொல்லக்கூடிய கோட்பாட்டு அளவிலான விளக்கம், அவரை பின்பற்றிய எட்கர் ஆலன்போ, அப்புறம் ஏசி பிராட்லி. அப்போ கடைசி அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மலைநாடுகளில் சொல்கிறதும் தமிழில் சொல்கிறதும், நான் தமிழில் சொல்லப்படுற ரசனை முறை திறனாய்வுங்கிறது பெரும்பாலும் மனப்பதிவு அடிப்படையில் சொல்லப்பட்டதாக ஒரு பெரும்பாலும் திறனாய்வு சார்ந்த கோட்பாட்டு அளவில் விளக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் மேலை நாடுகளிலிருந்து சொல்லக்கூடிய உருவவியலாளர்கள் சொல்லக்கூடிய அந்த ரசனை முறை திறனாய்வு, அழகியல் திறனாய்வுக்கான விளக்கமும் இதுவும் வேறுபட்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ரசனை முறை திறனாய்வு பற்றியான குறிப்புகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் இவருடைய தீசு நடராசன் ஐயாவுடைய திறனாய்வுக்கலை கொள்கைகளும் அணுகுமுறைகளும் அப்படிங்கிற நூலில் வந்து இந்த ரசனை முறை திறனாய்வு பற்றியான குறிப்புகள் வந்து இருக்குது, நீங்கள் படித்தும் பார்க்கலாம், நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா ஏற்கனவே இந்த புத்தகத்தை நான் வந்து இந்த திறனாய்வு நூல்கள் சார்ந்த முன்னோடி நூல்களாக நான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். கட்டாயமாக தொடர்ந்து இதன் அடிப்படையில் அடுத்தடுத்த திறனாய்வு அணுகுமுறை குறித்து நம்ம வந்து உரையாடலாம். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு வகுப்பில் உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன்.